ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குங்களா கேப்டன்ஜிபியோ வடிச்சிருக்கு மீண்டும் இதில் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமான பயணிகள் கடைபிடிக்க வேண்டிய புதிய அறிவிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா தொற்றுனால் எல்லா சேவைகளுமே நிறுத்தப்பட்டிருக்குது குறிப்பாக சொல்லப்போடுனா போக்குவரத்து அதிகமாக பஸ்ஸு ட்ரெயின் விமானம் எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுருக்காங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விமான சேவை மட்டும் வந்து கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அப்படி வந்தாலும் அங்கே கடைப்பிடிக்க வேண்டிய நெறிமுறைகள்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வந்து இந்த பயணத்தின் போது இன்னுமே இன்னுமே தொடர்ந்து இதுதான் நடக்குங்க அப்படிங்கிறதான் இன்னுமே அது ஏன்னா கொரோனா வந்து ஒழிக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு வந்து மருந்து ஒன்றும் கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வந்து எய்ட்ஸுக்கு எப்படி மறந்து கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பயணம் வந்து இன்னுமே இந்த மெத்தடில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி வாங்க அது என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் விதமாக போடிங் பாஸ் இதில் முத்திரை போடுவது தவிர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க ரெண்டாவது பயணிகள் கட்டாயம் முந்நூற்றம்பது மில்லி கிருமி நாசினி ஹேண்டு சானிடைசர் வைத்திருக்க வேண்டும் அப்புறம் ரெண்டு மணி நேரத்திற்கும் குறைவான விமான பயணங்களில் உணவு விநியோகம் தடை உணவிற்கு பதிலாக சிற்றுன்றி மட்டுமே வழங்கப்படும் நோய்வாய்ப்பு படாத ஆரோக்கியமானவர்கள் மட்டுமே பயணிக்க முடியும் சிறு காய்ச்சல் அறிகுறி இருமல் தும்மல் காணப்பட்டாலும் கூட அனுமதி கிடையாது மிக குறிப்பாக விமானத்தின் கேபினுக்குள் லக்கேஜ் அனுமதி கிடையாது இனிமேல் வந்து ஹேண்ட் லக்கேஜ் அனுமதியே இல்லை அப்படிங்கிறாங்க எல்லாமே வந்து நீங்கள் லக்கேஜில் போட்டுக்கிட்டா ஹேண்டில் வந்து எதுவுமே வச்சுக்கூடாது வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒன்லி அந்த கிருமி நாசினி உங்கள் பாஸ்போர்ட்டு அந்த தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க அப்புறம் வலை வழியாக அதான் அந்த ஸ்கேனிங் எதிர்க்கல அதோடய சரிபார்ப்பு மட்டுமே செய்யப்படும் புகைப்பிடித்தல் மற்றும் பிரார்த்தனை பகுதிகளை பயன்படுத்த தடை கட்டாயம் செல்ஃபோனில் ஆரோக்கிய சேது மென்பொருள் த டவுன்லோட் செய்து இருக்க வேண்டும் மாஸ்க் மற்றும் கையுறைகளை வைரஸிடம் இருந்து பாதுகாக்கும் விதமாக கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் மாஸ்கும் போட்டிருக்கணுமா கையுறையும் போட்டிருக்கணுமா கோவிட் நைன்டீன் வைரசால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலோ அதை கட்டாயம் படிவத்தில் தெரிவிக்க வேண்டும் ஆய்வின் போது சந்தேகப்படும்படி யாரேனும் இருந்தால் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் எண்பது வயதுக்கு அதிகமான மூத்த குடிமக்களுக்கு கட்டாயம் பயணத்திற்கான அனுமதி கிடையாது இதுபோன்ற விதிகளே தற்போது வகு வகுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இதை அரசு அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை இருப்பினும் இதைத்தான் அரசு அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஏற்கனவே வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை வந்தே பாரத் மிஷன் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நாட்டிற்கு அழை அழைத்து கொண்டு வந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இதுலேயும் சில திருத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன அப்படின்னா அந்த மூத்த குடிமக்கள்னு சொல்கிறாங்கல்ல எண்பது வயசுக்கும் மேற்பட்டவங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சிலப்போ வந்து அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து அனுமதி சிறப்பு அனுமதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கட்டுப்பாடுகளும் இதில் சில தளர் தளர்வுகளும் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த தகவல் பற்றின உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸை மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்